ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. கைஸ் இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மன்னர்குடி தான் கைஸ் வந்துருக்கோம். இது எடுத்து ஏன் வந்துருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுங்களேன். இந்த க்ரீன் ஃபுட்னு இருக்குது பாருங்கள், இது உண்மையை சொல்லப்போ வந்து உங்களுக்கு ஃபுட்னு ஃபுட் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர்கானிக் தான் பார்த்தீங்கன்னா. உள்ள உங்களுக்கு வந்து தானிய ஐட்டம்ஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஒரு காம்பாக்டான கடை தான் பார்த்தா, ஒரு சின்ன கடை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜி சூப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல், அதுக்கு பார்த்தீங்கன்னா வடை சம்சம் வச்சுருக்காங்கன்னா 5 ரூபா தானா? வடை சம்சம்லாம் 5 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. நம்ம அதையும் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, எம்என்எஸ் மஹால் அதுக்கு பக்கத்து தான் இருக்குது. ஒன்று கரெக்டாக சொல்லணுன்னா அங்கே இருக்கு பாருங்க. இதோ குறுக்கோ மலர்க்கு அந்த குறுக்கோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த கடை. நம்ம உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு என்னென்ன எது இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கடவுளருக்கு போவோம். கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன பார்த்தீங்களா, இதோ விஜய் சூப்பு, இந்த வடலாம் இது வச்சுருக்கீங்க பாருங்க. இந்த வடலாம் வந்து 5 ரூபா தானே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம இடத்துலலாம் 8 ரூபா 10 ரூபாங்கிறாங்கல்ல, இங்கே பாருங்க 5 ரூபா தானே. அது மாதிரி தான் இந்த விஜய் சூப்பு இருக்குது தான், அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம கடவுளருக்கு போவோம். வாங்க அப்படியே கடவுளருக்கு வந்து பாருங்கள், அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, உள்ளே வாங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வந்து இவங்கெல்லாம் ரெடி பண்ணுறது ஓன் ப்ரொடக்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே பாருங்கள் இந்த தேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆயில் ஐட்டம்ஸு எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பிரதர் தான் ஒன்று கேட்க போகிறோம். அப்புறம் பார்த்து எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா? இப்போ பிரதர் தான் வந்து ஒன்று ஒன்றா கேட்க போகிறோம். பிரதர் உங்களுக்கு சொல்லுவாப்பில் இருக்குங்களா? நல்லா இருக்கு. பேர் பிரதர்? என் பேர் சுரேன். நம்ம கடை பேர் வந்து க்ரீன் ஃபுட்ஸு. நம்ம வந்து ஆல்ரெடி திருச்சியில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, க்ரீன் ஃபுட்ஸ்னு நேம்லேயே இருக்குது. இது வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி தான் மன்னார்குடியில் ஆரம்பிச்சிருக்குது. அங்கே என் பார்ட்னர் பார்த்துக்கிறாங்க அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை. திருச்சியில் கேகே நகரில் இருக்குது, கேகே நகரில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. இங்கே நம்ம ஃப்ரான்ச்சைசி மாதிரி இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அங்கேயும் ஒரு ரீட்டைல் ஷாப்பும் இருக்குது. ஆமாம், அதுவும் கேகே நகர்லேயே இருக்குது. அது மேனுஃபேக்சரிங் யூனிட் பேக் சைட்லேயே ஃப்ரண்ட்டில் வந்து ரீட்டைல் ஷோரூம் இருக்குது, அதான் என் பார்ட்னர் பார்த்துக்கிறாங்க. இங்கே நான் மன்னார்குடிங்க, இங்கே ஃப்ரான்ச்சைசி. நான் பிப்ரவரி மந்த் தான் இங்கே வரும். நான் ஆக்சுவலாக எஸ்ஆர்எம்ல ஒரு கை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜனவரி மாதம் தான் ரிலீவ் ஆகிட்டு நம்மளும் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கணுமே அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம ஊருங்கிறதுனால இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நம்மள்ட்ட மெயினான ஐட்டம் என்ன அப்படின்னா, மொதல் முத நம்ம கம்பெனி வந்து க்ரீன் ஃபுட்ஸ் ஆரம்பித்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஆயில் மரச்சக்கு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த ஒர்க்கு பாருங்கள், இதேமாரி கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் மரச்செக்கு எண்ணெய், வாகை மரச்செக்கு எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். செக்கு எண்ணெய் கூட கிடையாது, வாகை மரச்செக்கு எண்ணெய் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இது சிங்கப்பூர் மலேசியா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அதேமாதிரி நல்லெண்ணெய் மூணுமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஆயில். ஆமாம், திருச்சியில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆரம்பித்தது அதுதான். அப்படியே நம்ம ஃப்ளவர் மில்லும் இருக்குது நம்மளுக்கு அங்கேயே. ஆமாம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ப்ராடக்டாக இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணோம். இந்த ஹெல்த் மிக்ஸில் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா 30 இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அந்த 30 இன்க்ரீடியன்ஸோட நேமும் இதில் இருக்கும். ஆமாம், ஆல்மண்டு, பாதாம், இது வால்நட்டு, பிஸ்தா, இதில் உள்ள அந்த ஃபோட்டோவோட இருக்கும். ஓகேங்களா? ஒன்லி 500 கிராம்ஸ் தான் போடுறோம் நம்ம. இது 500 கிராம்ஸ் வந்து 250 MRP இருக்கும். இப்போ நார்த் சைட்லலாம் 250 விற்றுக்கிட்டு இருக்காங்க. மும்பை, குஜராத் எல்லாம் போயிட்டுருக்கு லோக்கலில், இந்தியாவில் டொமஸ்டிக்கில். நம்மள்ட்ட இங்கே தமிழ்நாட்டில் நம்ம மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், இந்த சரௌண்டிங் கோயம்புத்தூர், சென்னை, அந்த ஏரியாவிலலாம் சர்வோதயாண்ணா, இது தஞ்சாவூர் சர்வோதய சங்கம் இருக்குல்ல, அங்கே நம்ம ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், அங்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஆமாம், திருநெல்வேலியில் ரூரல் பேஸ்கெட்னு ஒரு இது இருக்குது, அதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொருத்தவங்க மெயின் பாதை எடுத்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏஜென்சி மாதிரி எடுத்து. இது நம்ம ஓன் ப்ராடக்ட்ங்கிறதுனால நம்ம வந்து 175 கொடுக்குறோம். 500 கிராம்ஸுக்கு 175 கொடுக்குறோம். எம்ஆர்பி வந்து 250 இருக்கும். ஆமாம், இது வந்து 1 இயருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்குமே, 2 இயர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் ஃபாலிக் கவரில் தான் இருக்கும். இது நம்ம வந்து தண்ணி படாமல் வச்சுக்கிட்டா 2 இயர்ஸ் கூட நல்லாயிருக்கும். இது 1 இயருக்கு மேலே உள்ளவங்க அனைத்து பேரும் சாப்பிட்லாம். 1 இயருக்கு மேலே? ஆமாம், நான் எல்லோரும் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். வேறு என்ன ப்ராஜெக்ட்னா, நம்மளுக்கு அடுத்த ப்ராடக்ட் என்னன்னா பிஸ்கட்ஸ், நம்மளோட மெயின். இது அடுத்து இது நம்மளது தான் க்ரீன் ஃபுட்ஸ்னு இருக்குது பாருங்க. க்ரீன் ஃபுட்ஸ் நம்ம ஒரு ஏன்னா நம்மளுக்கு மெயினானது என்னென்னா ஹெல்த் ஓரியன்டாக தான் நம்ம பண்ணணுங்கிறதுனால ஹெல்த் மிக்ஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஆயில் கூட நம்ம என்னென்னா வாகை மரச்சக்கு என்ன தான் பண்ணுறோம், நம்ம ஹெல்த்துக்கு ஓரியன்டாக உள்ளது. அடுத்த பார்த்து நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் இதில் தான் கை வச்சோம். என்னென்னா மில்லட் பிஸ்கட்ஸ் நம்ம பண்ணுறது, மில்லட் குக்கீஸ். என்னென்னா ஆமாம், ஒரு 10 வெரைட்டி பண்ணுறோம் இதிலே. கேழ்வரகு, கம்பு, கருப்பு கவுனி,
ஓட்ஸ் ஆமா கருப்பு கவுனிலாம் இருக்கு. கருப்பு கவுனி தருக்கு பாருங்க, கருப்பு கவுனி எல்லாத்துலேயும் ஸ்டாக் இருக்கும். கருப்பு கவுனி, திணை, கோதுமை, வரகு, சாமை, குதிரவாளி, ஆமா எல்லாம் எல்லாமே நம்மள்ட்ட பிஸ்கட்ஸ் எப்போ தான் இருக்கும். இது எல்லாமே கால் கிலோ வந்து ஒரு 17 பிஸ்கட்ஸ்லேருந்து ஒரு 22 பிஸ்கட்ஸ் வரைக்கும் இருக்கும். மில்லட்ஸ் தன்மையை தகுந்த டென்சிட்டி தகுந்த மாதிரி கால் கிலோ வந்து 100 ரூபா போடுறோம் பாக்ஸோட. அதேமாதிரி 450 கிராம்ஸ் இருக்குது, அது வந்து 275 போடுறோம். ஆமாம், 500 கிராம்ஸ் ஒரு கிட்டத்தட்ட நேர் வரும். இது நம்ம மெயினான ப்ராடக்ட். அடுத்த ப்ராடக்ட் அடுத்து அடுத்து வந்து நம்ம மில்லட் லட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். மில்லட் லட்டு இந்த வரைக்கும் பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள், இதை காட்டினீங்கன்னா கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இந்த வரைக்கும் பாருங்கள், ஆ திறந்து காட்டுங்க, ஆ தாராளமாக காட்டுங்க, சாப்பிட்டு கூட பார்க்குங்க பாருங்க, இந்த சாப்பிட்டு கூட பாருங்கள். இது கம்பு, அஞ்சு வெரைட்டி இருக்கும் நம்மள்ட்ட. கம்பு, கேழ்வரகு, பச்சை பயிறு, திணை, கருப்பு கவுன், அஞ்சுத்துலேயும் உண்டு. ஆமாம், அதுலேயே இருக்கும். கண்டிப்பா சிறுதானியத்தை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து சிறுதானிய ஓரியன்டாக போயிட்டது. இப்ப அடுத்த ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு உள்ளது. அந்த பீரியட்ஸ் டயத்துலலாம் வலி வருது இல்லை, கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ். இந்த முன்னாடியெல்லாம் கருப்பு உளுந்து களி கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க வீட்டிலலாம், இப்போ அதிகமாக யாரும் செய்கிறது இல்லைங்கிறதுனால கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் நம்மளுது தான். இது நம்மளது தான் கருப்பு உளுந்துலேயே கஞ்சி மிக்ஸ். அப்படியே இதை தண்ணியில் போட்டு கஞ்சி மிக்ஸாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். பால்லாம் ஆட் பண்ண தேவை. ஆமாம் ஆமாம், இதுலேயே அது கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இருக்குது, அது இப்போ நம்மள்ட்ட முடிஞ்சிருச்சு. அடுத்து கொள்ளு கஞ்சி மிக்ஸ், உடம்பு உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொள்ளு கொள்ளு கஞ்சி மிக்ஸ். ஆமாம் ஆமாம், அவங்களுக்காக தான் வீக்லி டுவைஸ் தான் சாப்பிட்ணும் இது கொள்ளு ஏன்னா அதிகம். ஆமாம், இல்லைன்னா பித்தம் ஏற்றி விட்றோம், அதனால சொல்லியே கொடுக்குறது. ஏன்னா சில பேர் ரொம்ப உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெய்லி ஒரு ஆர்வத்தில் என்னென்னா உடம்பு குறையணுன்ட்டு டெய்லி ரெகுலராக ரொட்டீனாக எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது கொள்ளு விஷயத்தில். அதனால கொள்ளு வந்து வாரத்தில் டுவைஸ், வீக்லி டுவைஸ் ஆர் மூணு வாட்டி அப்படி தான் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் தான், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆமாம் ஆமாம், அதேமாரி நம்மள்ட அடுத்த ப்ராடக்ட் வந்து சோப்பு. சோப்பு வெரைட்டியில் ஒரு 10 வெரைட்டி இருக்கு. கெமிக்கல் கலக்காத சோப்பு, பியூர் ஹேண்ட்மேட் ஹெர்பல் சோப். குப்பமணி, உடல் இடல்ல உடல்ல வந்து தோல் எல்லாம் சம்மந்தமாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குப்பமணி ரெஃபர் பண்ணுவோம். ஆமாம், அடுத்து வந்து நம்மளுக்கு இந்த பருவு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முல்தானி மட்டி ப்ரிஃபர் பண்ணுவோம். முல்தானி மட்டி சோப்பு. ஆமாம், அதேமாரி இது ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஆலோவேரா ப்ரிஃபர் பண்ணுவோம். அதேமாதிரி தோல் தோல் மெனுமெனுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் அதிகம் உள்ளது பப்பாயா சோப்பு. அதேமாரி ஸ்மெல்லு வேறு ஸ்மெல் வருது அப்படின்னா வெட்டி வேறு சொல்லு, வெட்டி வேறு. ஆமாம், எல்லாமே ஹெர்பல் சோப்பு தான், ஹேண்ட்மேட் சோப்பு தான். அதே சேம் வந்து சாண்டில் சோப்பு, ஹெர்பலும் இது சாரி வெட்டி வேறும் சாண்டிலும் வந்து சேம் ப்ராசஸ் தான், வேறு ஸ்மெல் வராமல் இதுக்கு இருக்குது தான் அது. அதேமாதிரி லேடிஸுக்கு ஸ்பெஷலாக கஸ்தூரி மஞ்சள் இந்த முடி கலர் அப்படின்னு வாங்கப்பில அந்த மாதிரி உள்ளது. இது வந்து ரோஸ் பேபிங்களுக்காக உள்ளது, சின்ன. ஆமாம் ஆமாம், இது லேடிஸ் சோப்புலாம் 90 ருபீஸ் எம்ஆர்பி இருக்கும், 110 கிராம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து நம்ம கடையில் வந்து 60 ருபீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வெரைட்டியுமே எதாக இருந்தாலுமே லட்சுமாங்குடி, கூத்தாநல்லூர், பூதமங்கலம், அந்த தண்ணீர் குணம் அந்த சைட்லேருந்து நிறையா பேர் வந்து இது சோப்புக்காகவே வராங்க நம்ம கடைக்கு. ஆமாம், சோப்பு வந்து ஹெர்பல் சோப்பு 110 கிராம்ஸ் வந்து
60 ரூபாய்க்கு வேற எங்கேயும் நீங்கள் வாங்க முடியாது. அது நம்ம கம்பெனியில் இங்கே வாங்கலாம், அப்படி இல்லைன்னா திருச்சியில் உள்ள கம்பெனியில் வாங்கலாம், இல்லை இங்கே நம்ம உள்ள ரீட்டைல் ஷாப்பில் வாங்கலாம். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் பண்ணுறோம். இப்போ ரீட்டைல் ஷாப்புங்கிறதுனால அதில் என்ன நிறையா இருக்குது, அதில் வெரைட்டி இருக்குது. கருப்பு, இது வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் பண்ணுறோம். கருப்பு கவுனி அரிசி, அது டைரக்ட் ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி பண்ணுறோம். கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி, இது மாப்பிள சம்பா அரை கிலோ. ஆமாம், அரை கிலோ. ஆமாம், நம்ம ஃபார்மர்ஸ்லேருந்து வாங்கி நம்ம ரொம்ப கூட வைக்கலாம் வைக்கல, ஒரு 3 ரூபா கிலோவுக்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆமாம் ஆமாம், இது ஆத்தூர் கிச்சடி சம்பா. இது ஆத்தூர் கிச்சடி சம்பா தீட்டாது. அதே மாதிரி கைக்கூத்தல் அரிசி நம்மள்ட்ட இருக்கு, சாரல் பிராண்டில். ஆமாம், ப்ரௌன் ரைஸ் கைக்கூத்தல் அரிசி, இதெல்லாம் 1/2 கிலோ வந்து 70 ரூபா அந்த ரேஞ்சு சம்திங் வரும். ஆமாம், ரெட் ரைஸ், சேப்பரிசி, அதே கருப்பு கவுனியே பிராண்டடில் கேட்டாங்க அப்படின்னா அந்த இருக்கு. அதே ஆமாம், இது 1/2 கிலோ 150 ரூபாட்ட வந்துடும். ம், ஆமாம் ஆமாம், 1/2 கிலோ வந்துடும். ஆமாம், அதேமாரி நாகப்பட்டினத்துலேருந்து வீகான்னு ஒரு மசாலா ஒருத்தவங்க, அவங்க கம்பெனிலேருந்து மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி, ரசப்பொடி, பிரியாணி பவுட்ரு, இட்லி பொடி, இதெல்லாம் அந்த ரேஞ்சு தான், 50 ரூபாக்குள்ளதான் இருக்கும் எல்லாம். எல்லாமே ஹேண்ட்மேடு, ஹோம்மேடு தான். அப்புறம் நம்மளோட ப்ராடக்ட்ஸே என்னென்னா, ஹெர்பல் டூத் பவுடர் இருக்குது, அதில் 2 டைப் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹெர்பல் டூத் பவுடரு, இன்னொன்று வந்து சார்கோல் டூத் பவுடர், கரித்தூள், கரித்தூள் பல்பொடி, மூலிகை பல்பொடி, இது ரெண்டும் பண்ணுறோம். இதெல்லாம் 75 ரூபா வரும், 50 கிராம். நான் இது இப்போ நம்மளுக்கு வாயில் ஏதாவது பல் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஹெர்பல் மூலிகை, பல் வலி, ஈரல் வலி அந்த மாதிரி உள்ளது தான், ஒயிட்னிங் வேணும் நம்மளுக்கு, பல் நல்லா வெள்ளையாக வேணும் அப்படின்னா சார்கோல் ப்ரிஃபர் பண்ணுறது. ஆமாம் ஆமாம், அதேமாரி நம்மள்ட்ட கொம்பு மலை தேன் இருக்குது, நாகர்கோவில்லேருந்து வர்றது ஒரிஜினல் கொம்பு மலை தேன். ஆமாம், 1/2 லிட்ரு, 1/2 கிலோ கணக்கு அது. ஆமாம் ஆமாம், நீங்களாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம், நீங்கள் தேனை தண்ணியில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கிக்கலாம். அதனால் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி பார்த்ததே இங்கே கொஞ்சோண்டு மீதியெல்லாம் இருக்கும், அதனால் செக் பண்ணி பார்த்தா செக் பண்ணி, ஆமாம் செக் பண்ணி காட்டுறதுக்கு வச்சுக்கிறதே. இதில் எந்த பாட்டில் வேணாலும் அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களே செக் பண்ணிக்கிட்டு வாங்கி வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதுமாரி நடந்ததில்லை, ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி சரியில்லாமல் இருந்தது, அதை ரிட்டர்ன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஆள்கிட்டருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம 100 கிராமும் நம்மளாக போட்டிருக்கோம் அதுலேருந்து. ஆமாம், அந்த அரை இதுலேருந்து இதை எடுத்து போட்டிருக்கேன், ஏன்னா ரேட்டு வைஸ் ஹையாக இருக்குது, ஒரு அடித்தட்டு மக்கள்லாம் வாங்க முடியல, மிடில் ஃபேமிலியெல்லாம் வாங்க முடியலன்னு 100 அனுப்பி. இதெல்லாம் வந்து 160 ரூபா கொடுக்குறோம். ஆமாம் அப்படி தான், ஆனால் கொம்பு மலைத்தேன், ஒரிஜினல் மலைத்தேன், நல்லாயிருக்கும். அதேமாரி வீகா மசாலையே நலங்கு போகும். ஆமாம், உடல் குளியல் குடி மாதிரி. ஆமாம், அதேமாரி நலுங்கு மாவு, உடல் அது மாதிரி இயற்கை டை, ஹெர்பல் டை. ஆமாம், யாருக்கும் எதுவும் இந்த ஒயிட்னிங்காக இருக்குது அப்படின்னா ஆன்டி ஒயிட்னிங்காக இதை க்ரியேட் பண்ணுறது, எதுவும் தாடிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் டை, இதில் எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, தண்ணி மட்டும் கலந்து ஏதும் கலக்க வேண்டியது இருக்குது, மிளகாய் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், எது அது ஒரு நீங்கள் எப்போது நார்மல் டைக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஆமாம், ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதும். அதேமாரி கூழ் வடவம் பட்டுக்கோட்டையிலேருந்து வருது, கூழ் வடவம், அரிசி கூழ் வடவம். இது வந்து 1/2 கிலோ வந்து 80 ரூபா வரும். ஆமாம், அதை கொடுத்துருவோம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம், ஹோல்சேலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நம்மள்கிட்ட சிறுதானியத்திலேயே நூடுல்ஸு, இது 10 வெரைட்டி, 10 இல்லை 20 வெரைட்டி மேலே இருக்கும் சிறுதானிய நூடுல்ஸ் எல்லாமே, கம்பு, கேழ்வரகு எல்லாம் நீங்கள் பிஸ்கட்டில் இருக்க அனைத்தும் இருக்கும். அதேமாரி இது சேமியா, நூடுல்ஸ் எல்லாமே பாக்கெட்டோட, அதாவது மசாலா பாக்கெட்டோடய வந்துடும். ஆமாம், அதேமாரி நம்மள்ட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை மேங்கோ, ட்ரை பைனாப்பிள், ட்ரை பெப்பாயா, கிவி, ட்ரை ஸ்ட்ராபெரி, ட்ரை செர்ரி, ட்ரை அம்லா, அதேமாரி ஹனி அம்லா, ரேட்டு அதிலே ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். நம்ம அதில் டேட்ஸில் வந்து நம்ம 2 வெரைட்டி பண்ணுறோம், கீமா டேட்ஸ் ஒன்று பண்ணுறோம், அது 180, 1/2 கேஜி, பராரி டேட்ஸ், அஜ்மீர் டேட்ஸ் வரும், இந்த இருக்கு, இது வந்து 240 வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆமாம், அதேமாரி
உங்களுக்கு நட்ஸ் அண்ட் நட்ஸ் வெரைட்டியில் என்னென்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, சால்டட் பிஸ்தா, வால்நட்டு எல்லாமே வரும். நம்மளுக்கு சில்லி வால்நட்டு, வால்நட் கர்னல்ஸ் எல்லாம் வரும். பிளாக் ரைசன்ஸு, எல்லோ ரைசன்ஸு, பிளாக் ரைசன்ஸில் ரெண்டு டைப்பு, சீடு, சீட்லெஸ் எல்லாமே. இது இந்த இது என்ன அப்படின்னா சீட்ஸு, உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, கக்கும்பர் சீடு, இது பம்கனி, சன்ஃப்ளவர் சீடு, இது சன்ஃப்ளவர், பம்கின் சீடு, அதேமாதிரி கடலை, உப்பு கடலை எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். ஆமாம், அது இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து மணிமார்க்லேருந்து ரைஸ் முறுக்கு, அஜ்வாலேருந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது சின்ன குழந்தைங்களுக்காக எல்லாம் வந்து அவங்க வந்து பெரியவங்க தான் இதை லைக் பண்ணி வராங்க. மில்லட்ஸை சின்ன பிள்ளைங்க வர்றப்ப எதுவும் இல்லை அவங்களுக்கு, அப்படி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லைங்கிறதுனால இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஹெல்த்தியாக ஒன்று, இது கமர்கெட்டு, மணிமார்க்லேயே கமர்கெட், சின்ன வயசில் நல்லா அந்த ஐட்டம் வரும். ஆமாம், கமர்கெட் இது வந்து 38 ரூபா. ஆமாம், 40 ரூபா எம்ஆர்பி இருக்கும், நம்ம 2 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், எம்ஆர்பியோட கம்மியாக கொடுத்துருவோம். ஆமாம், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.